ஹாய் யுவர்ஸ், அடிக்கடிக்கு நம்ம வந்து கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சை பத்தி கேள்விப்படுற விஷயம் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னாலே வந்து பூமிக்கு அருகாமையில் வருது, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதரா இருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், சப்போஸ் அது வந்து கடல்ல விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பூமி அடிச்சுன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு April 5, நாளைக்கு April 6 அப்போ வந்து FZ3 அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது வந்து எர்த்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அது வந்து கவனிக்கத்தக்க ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது வந்து ரீசெண்டா இல்லை, ஒரு 20-30 இயர்ஸா இந்த சோசியல் மீடியா இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து வெளிவந்ததுலேருந்து மக்களுக்கு வந்து ஆஸ்ட்ராய்டுனா என்ன அவேர்னஸ் அப்படின்றது தெரிய வந்தது. என்னன்னா, ஒரு பெரிய கல் வந்து பூமியை நோக்கி வருது, அது வந்து ஆல்ரெடி வந்து பூமியை சுத்திட்டு இருக்கு, அது வந்து எப்போனாலும் வந்து பூமியா இருக்கட்டும் எந்த கோலம் வேணாலும் எப்போனாலும் தாக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த விதத்துல வந்து இப்ப வரப்போற ஆஸ்ட்ராய்டோட பேர் வந்து FZ3 அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க, 2023 FZ3. எஸ் அதாவது வந்து 180 feet லாங்கு. அது மட்டும் இல்லாம வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பெருசுன்னு உங்க எல்லாருக்கும், 150 feet லாங்கு, அதுக்கப்புறம் வந்து 67,656 km/h அந்த ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 420,000 km அந்த சைட்ல இருக்கான் அந்த ஆஸ்ட்ராய்டு. மேபி நம்ம இப்ப பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. பை மிட் நைட் இல்ல நாளைக்கு ஈவினிங் குள்ள வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தை வந்து கடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த April 4, 5, 6 ரேஞ்சில வந்து அவ்வளவு ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்தை கடக்குது, கடந்துடுச்சு, இப்ப கடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நாசா. எஸ், இதை பத்தின ரிசர்ச் என்னன்னா, நாசா வந்து எப்பவுமே ஒரு ட்ராக் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னாலே வந்து நாசா தான், அவங்க வந்து ஒரு ட்ராக் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், ஸ்பேஸ்ல எது வந்து ரிவால்வ் ஆனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ், நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து வர நாட்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து வர நாட்கள்ல எர்த்துக்கு ரொம்பவே நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து டோட்டல் 5, அந்த 5 வந்து ஆல்ரெடி வந்து 2 வந்து கடந்துச்சு, மீதி 3, அதாவது 2ன்றது April 4 April 3 1 தாண்டி போயிடுச்சாங்க எர்த்துக்கு. அது ஒரு பெரிய ஆபத்து இல்லாத ஆஸ்ட்ராய்ட்ஸ். அது மட்டும் இல்லாம April 5 இந்த பேசிட்டு இருக்க டைமுக்குள்ள வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் கடந்துட்டு இருக்கும். April 6 வந்து FZ3 இந்த 2023 FZ3 அப்படின்ற ஆஸ்ட்ராய்டு வந்து கடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் வந்து ஆஸ்ட்ராய்டை வந்து இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தை அடிச்சிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா ஹியூமன் லைஃபே எக்ஸிஸ்டா இருக்காது, அந்த அளவுக்கு மாத்திரும் ஒரு ஆஸ்ட்ராய்டு அடிச்சதுன்னா, ஏன்னா அதோட இம்பாக்ட் அவ்வளோ இருக்குமா. அதனாலதான் வந்து இதை பத்தின ரிசர்ச்சா இருக்கட்டும், இதை பத்தின ஒரு ட்ராக்கா இருக்கட்டும், இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. நாசா இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், அதாவது வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க, என்னன்னா ஆஸ்ட்ராய்டு வாட்ச் டேஷ்போர்ட் அப்படின்றது. அதாவது வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து எத்தனை நோக்கி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு க்ளோஸா அப்ரோச் ஆகுது, அது மட்டும் இல்லாம எந்த டேட்டு க்ளோஸா அப்ரோச் ஆகும், அப்ராக்சிமேட் டயாமீட்டர், ரிலேட்டிவ் சைஸ், அதோட சைஸ் என்னவா இருக்கும், எர்த்ல இருந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இப்ப லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன்ல அப்பப்ப டீடைல்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த விதத்துல அவங்க கொடுத்துருக்க ஒரு லிஸ்ட், எஸ் அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்டு 2023 FU6 அப்படின்னு நேம் பண்ண ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு 45 feet ஆஸ்ட்ராய்டு தான், ரொம்ப சின்னது, கிட்டத்தட்ட வந்து 1,870,000 km வந்து லொக்கேட் ஆயிருந்தது, இப்போ வந்து எர்த்தை தாண்டி போயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஆஸ்ட்ராய்டு 2023 FS11 இது வந்து ஒரு 82 feet, அது வந்து ஏரோப்ளைன் சைஸுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் வந்து 66,010,000 km வந்து லொக்கேட் ஆயிருந்தது எர்த்துல இருந்து, பை April 4 வந்து அது கிராஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்ததான் வந்து ஆஸ்ட்ராய்டு 2023 FA7 இது வந்து ஒரு 92 foot ஆஸ்ட்ராய்டு, மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு, கிட்டத்தட்ட 2,250,000 km அளவுக்கு அந்த சைட்ல லொக்கேட் ஆயிருந்தது, பட் April 4 இதுவுமே நேத்திக்கு கிராஸ் ஆகி போயிடுச்சு. இது எல்லாமே வந்து எர்த்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காத அளவுக்கு போயிருக்கு. எஸ் ஆஸ்ட்ராய்டு 2023 FQ7 இது April 5, நான் சொன்ன மாதிரி வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்ல கூட இது கிராஸ் பண்ணி போயிருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எஸ் 57,050,000 km அந்த சைட்ல லொக்கேட் ஆயிருந்தது, இப்போ இதுக்கு வந்து எர்த்த கிராஸ் பண்ணி போயிடுச்சு. சிம்பிளா எப்படின்னா, அதாவது வந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது நார்மலா போற ஸ்பீடை விட எர்த்தை நோக்கி வரும்போது அது ஸ்பெஷல் கிராவிட்டி ஈர்த்து அதை கிராஸ் பண்ற வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு எர்த்தும் ஒரு ஆஸ்ட்ராய்டும் மோதுனா அவ்வளவு பெரிய விபத்து ஏற்படும் அப்படின்றத வந்து
ரிசர்ச்சர்ஸ் சயின்டிபிக் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதுதான் உண்மையும் கூட. இதை ட்ராக் வச்சுட்டே இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். அடுத்ததா வந்து நம்மளோட ஆஸ்ட்ராய்ட் 2023 FZ3, இது வந்து April 6 நாளைக்கு இது கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 150 feet லாங்கு. இப்போதைக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து 67,656 kilometers அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. சாரி, இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னா 420,000 kilometers அந்த சைட்ல லொகேட் ஆயிட்டு இருக்கு. பட் கேட்க வந்து 420,000 kilometers அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 1 day அந்த 67,000 kilometers ஸ்பீடை வச்சு ஈஸியா அது வந்து நம்மளை ரீச் பண்ணிடும். பட் இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இதை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்றது நம்ம இது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து நாசா வந்து வெளியில விட்டுருக்காங்க. சரி, இது மட்டும்தான் ஆஸ்ட்ராய்டு வந்து ஸ்பேஸை சுத்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எஸ், கிட்டத்தட்ட 30,000 asteroids வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நம்ம எர்த்தை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. அதுல வந்து 850 asteroids கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 kilometer வித் அளவுக்கு வந்து இருக்கான். இது ஐயோ, 1 kilometer அப்படின்றதே 1000 meters எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம 100 meters ரன்னிங் ரேஸ் ஓடுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 times பெருசா இருக்க ஆஸ்ட்ராய்டு வந்து 850 வந்து சுத்திட்டே தான் இருக்கான். எஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ், NEO அப்படின்னு வாங்கலாம். இது வந்து எப்பவுமே வந்து நாசா இருக்கட்டும், இல்ல இந்தியாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், எல்லா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸும் அதை வந்து ட்ராக் வச்சுட்டே இருப்பாங்களா, இல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களா, இது எந்த வேகத்துல போகுது, எந்த டக்குன்னு வந்து அது வேகம் கூட அதிகமாகுமா, எந்த வேகத்துல வந்து சப்போஸ் நம்ம எர்த்த நோக்கி வருதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் வச்சுட்டே இருப்பாங்களா. எஸ் முக்கியமா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான காரணம் என்ன? எஸ் அக்கார்டிங் டு நாசா கிட்டத்தட்ட 4.6 billion years ஆகும் வந்து எர்த் ஃபார்ம் ஆனதுக்கான முக்கிய ரீசன் வந்து 2 big clouds, ஒரு கேஸ் அப்புறம் ஒரு டஸ்ட். இந்த 2 clouds வந்து டமால் அடிச்சதுனால சென்ட்ரல்ல சன் ஃபார்ம் ஆகி நிறைய பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த பிளானட்டை சுத்தி செதர்ன டஸ்ட் தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் அடிக்கடிக்கு நம்மளை வந்து பயம்புத்துது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் இதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரீசெண்டா வந்து நாசா பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நியூ ஆஸ்ட்ராய்டு டிஸ்கவர் பண்ணிருக்காங்களாம். அதோட ஸ்பீடு, அதோட எர்த்துக்கு வர ஒரு கால்குலேஷன் ஸ்பீடு, அதுக்கப்புறம் இது எந்த டைம்ல ரீச் ஆகும், இல்ல எந்த டேட்ல ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே தெரிஞ்ச அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படி பண்ணிச்சா இல்ல தெரியாம பண்ணிச்சா தெரியல. எஸ் 2023 கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு 2046 அந்த ஆஸ்ட்ராய்டு நம்மளை நோக்கி வரப்போகுது. அது எப்படி டிராவல் ஆக போகுது, இல்ல எர்த்த எரிக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் தெரியல. ஆனா அது வரப்போற டே வந்து February 14 வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2046 வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றவங்களோட நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வேலண்டைன்ஸ் டேன்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல எர்த்துல வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்களான்றது ஆஸ்ட்ராய்டுக்கு தெரிய போறது இல்ல. எனிவே வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் பத்தின நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மத்தபடி ஆஸ்ட்ராய்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய். சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.